அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு ஏ, பி, சி மற்றும் டி ஆகியன இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 5.2 கணக்கு எண் 10ஆவது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகளை வரைபடத்தாளில் குறிக்கணும். இங்கே முதல் புள்ளி 2.5, 3.5. இதில் 2.5ங்கிறது இந்த எக்ஸ் அப்படிங்கிற அச்சிலையும் 3.5ங்கிறத ஒய் அச்சிலையும் நம்ம பார்க்கணும். முதல்ல 2.5 இந்த இடத்துல இருக்கும், அதே போல் 3.5 இந்த இடத்துல இருக்கும். இது ரெண்டும் சேர்ற இந்த இடத்துல புள்ளி வச்சு நாம் ஏ அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே போல் பி குறிக்க போகிறேன். இங்கே 10 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ 10 அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் -4 அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ற இந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சு பி அப்படின்னு குறிச்சிக்கிறோம். அடுத்தது சி, 2.5ங்கிறது இங்கே இருக்குது, -2.5ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ற இந்த இடத்துல புள்ளி வச்சு நம்ம சி அப்படிங்கிறத குறிச்சிக்கிறோம். அடுத்தது டி, டிங்கிறது -5.5. ஸோ -5 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 5ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ற இந்த இடத்துல புள்ளி வச்சு நம்ம டி அப்படிங்கிறத குறிச்சிக்கிறோம். இப்போ இங்கே 4 புள்ளிகள் இருக்குது, இந்த 4 புள்ளிகளை இணைச்சி நான் ஒரு படம் வரைஞ்சிக்கிறேன். படத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த படமானது ஒரு இணைகரமாக இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இணைகரமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா எதிர் எதிர் பக்கங்கள் இணையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எதிர் எதிர் பக்கங்கள் இணையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சாய்வை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏபி அப்படிங்கிற இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்க போகிறேன். இதற்கு ஏங்கிற இந்த புள்ளி தேவை, ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். பிங்கிற இந்த புள்ளி தேவை, ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே மேலே உள்ள இருக்கக்கூடிய இந்த இரண்டு எண்கள் X1, X2, கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் Y1, Y2. இப்போ நான் ஏபிக்கு சாய்வு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனுடைய ஃபார்முலா Y2 - Y1 / X2 - X1. இங்கே Y2 அப்படிங்கிறது -4, Y1 அப்படிங்கிறது 3.5, X2 அப்படிங்கிறது 10, X1 அப்படிங்கிறது 2.5. இப்போ மேலே இருக்கக்கூடிய இரண்டு எண்களுமே மைனஸ், ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டினா -7.5. கீழே இருக்கக்கூடியது ஒரு எண் ப்ளஸ்லேயும் இன்னொரு எண் மைனஸ்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கழிக்கணும். கழித்தா நமக்கு கிடைக்கிறது 7.5. 7.5 - 7.5 கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது -1. ஸோ ஏபியினுடைய சாய்வு -1. இப்போது இந்த ஏபிக்கு இணையாக இருக்கக்கூடியது இந்த பக்கம், அதாவது டிசிங்கிறத இந்த பக்கம். ஸோ இப்போ இதற்கு சாய்வு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதற்கு நமக்கு டிங்கிற இந்த புள்ளி தேவை, ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். அதே போல் சிங்கிற இந்த புள்ளி தேவை, ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். இது X1, X2, Y1, Y2. இங்கே சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Y2 - Y1 / X2 - X1. இங்கே Y2 அப்படிங்கிறது -2.5, Y1ங்கிறது 5, X2ங்கிறது 2.5, X1ங்கிறது -5. ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். மேலே ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டினா -7.5. கீழேயும் கூட்டணும். கூட்டினா +7.5. ஸோ 7.5 - 7.5 அடிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது -1. ஸோ டிசியின் சாய்வும் -1. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா,
பியின் சாய்வும் டிசியின் சாய்வும் சமம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதிலிருந்து ஏபியும் டிசியும் இணைக்கோடு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே போல் மேலே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் கீழே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் இணையாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதற்கு இந்த கோட்டினுடைய சாய்வும் இந்த கோட்டினுடைய சாய்வும் நமக்கு தேவைப்படுது. ஸோ முதல்ல நான் டிஏ அப்படிங்கிற இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்க போகிறேன். அதற்கு டி அப்படிங்கிற இந்த புள்ளியை எடுத்து எழுதிக்கிறேன். அதே போல் ஏங்கிற இந்த புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிறேன். இதற்கு எக்ஸ் ஒன், இதற்கு எக்ஸ் டூ, இதற்கு ஒய் ஒன், இதற்கு ஒய் டூ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போது ஃபார்முலா எழுத போகிறேன். ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இங்கே ஒய் டூங்கிறது 3.5, ஒய் ஒன் அப்படிங்கிறது 5, எக்ஸ் டூ அப்படிங்கிறது 2.5, எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது -5. இப்போது இங்கே மைனஸும் மைனஸும் ஒன்றா சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 3.5லேருந்து 5 கழிச்சா நமக்கு மீதி கிடைக்கிறது -1.5. 2.5ஐயும் 5ஐயும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 7.5. இப்போ மேலையும் கீழையும் 10 பெருக்கினா இந்த புள்ளி கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே -15 கிடைக்கும், கீழே 75 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் 15 வாய்ப்பால் அடிக்கிறேன். இங்கே 15 15, இங்கே 5 15 75. ஸோ டிஏயினுடைய சாய்வு -1/5. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிபியினுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும். அதற்கு சிங்கிற புள்ளியை எழுதிக்கிறேன். அடுத்தது பிங்கிற புள்ளியை எடுத்து எழுதிக்கிறேன். இது எக்ஸ் ஒன், இது எக்ஸ் டூ, இது ஒய் ஒன், இது ஒய் டூ. இப்போ நம்ம சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இங்கே ஒய் டூங்கிறது -4, ஒய் ஒன் அப்படிங்கிறது -2.5, எக்ஸ் டூ அப்படிங்கிறது 10, எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது 2.5. இப்போ இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் கழிக்கணும். கழிச்சா -1.5. இது ரெண்டுத்தையும் நாம் கழிக்கணும். கழிச்சா 7.5. மேலையும் கீழையும் 10 பெருக்கணும். இதை 10 பெருக்கினா 15 ஆகிடும், இதை 10 பெருக்கினா 75 ஆகிடும். இப்போ மேலே 15 வாய்ப்பால் 1 15 15, கீழே 5 15 75. ஸோ சிபியினுடைய சாய்வு -1/5. இப்போது இதுவும் இதுவும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. ஸோ டிஏயினுடைய சாய்வும் சிபியினுடைய சாய்வும் சமம். எனவே இதுவும் நமக்கு என்ன தான், இணைக்கோடு தான். அப்போ இது ரெண்டும் இணைக்கோடு, இது ரெண்டும் இணைக்கோடு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு இணைகரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.